பொண்ணு வந்து புருஷனை இழந்துட்டாலே வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது தான் கலாச்சாரமாக காலங்காலமாக இருந்துட்டு இருந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது முத வாட்டி ஒரு பொண்ணு வந்து இல்லை நான் வந்து வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை சாரி கட்ட மாட்டேன். தாலி கட்டுற விஷயமே நான் பாக்குறப்போ ஒரு பார்வையா இருக்கு. இதே வேற ஒரு ஆள் பார்த்தானா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரைட்டிங்ல? இல்ல அதுக்காக நம்ம அவனுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு இருக்கவே முடியாதுல்ல. இப்போ வந்து ஒரு குண்டா இருக்கிறவன. ஸோ ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எந்த மாதிரி அணுகிறீங்க ஒரு ரைட்டரா? இந்த படத்தில் அதை எந்த மாதிரி அணுகிறீங்க? ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு லேர்னிங்காக தான் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எஸ் ஆல் மென்ங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுக்கு ஒரு சேஃப் கார்டிங். அதில் எவ்வளோ கம்மியான ஆட்கள் இருந்தாலுமே அது அது ஒரு பயத்தினால பண்ணுற ஒரு விஷயம் தான். நாயை வந்து எக்ஸாக்ட் கம்பாரிசனாக அப்படி சொல்லலை. ஆக்சுவலி அடியே வந்து முதல்ல ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்தது. அதுல வந்து வேற ஒரு கேரக்டரோட பேச்சை கேட்டு the hands are tied னு நினைக்கிறேன். ரொம்ப இப்படி இருந்தா என்ன, நம்ம கடைசி வரைக்கும் மரத்தை சுத்தி சுத்தி லவ் பண்றதையும் ஹீரோ வில்லன் அப்படி வாங்குறதையும் இதுதான் எல்லாம். கெட்ட வார்த்தையே வந்து நான் பாக்குறப்போ ஒரு வால ஸ்டார்ட் பண்ற ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, பால ஸ்டார்ட் பண்ற கெட்ட வார்த்தைக்கு மியூட் போடுறாங்க. எனக்கு என்ன ஹைராக்கி டிஃபரன்ஸ் தெரியல. எனக்கும் அது சென்சார்ல சில விஷயங்கள் போயிருச்சு, அதனால இப்ப நீங்க பார்க்கும்போது அது முழுமையா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனா நம்ம எதுவுமே சும்மா கூட ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கதை வந்து ஒரு பயங்கர ஒரு ஒரு ஜாலி மோட்ல இருக்கும், ஒரு கதை பயங்கர குவக்கியா ஷாக்கிங்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு கதை ஃபுல் ஃபன்னா ஒரு மாதிரி ஒரு எல்லாமே ஒரு ஹியூமர் ஜோன்ல ட்ரீட் பண்ணிருப்போம். இன்னொரு கதை பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா பயங்கர எமோஷனலா ஒரு மாதிரி ஒரு ஒரு கணத்த இதயத்தோட வர மாதிரி அந்த ஜோன்ல ட்ரீட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி வித்தியாசமான அவங்களோட படங்கள்ல நிறைய ரிலேஷன்ஷிப் பத்தி பாலியல் சார்ந்த விஷயங்கள் பத்தி நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். ஷார்ட் பிலிம்ஸா இருக்கட்டும், திட்டம் இரண்டா இருக்கட்டும், இப்போ அடிய ரிலேஷன்ஷிப் பத்தி இருந்ததா இருக்கட்டும், இந்த படத்துலயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரைட்டரா எப்படி அணுகுறீங்க? இப்ப இந்த படத்துல குறிப்பிடும்படி சொல்லணும்னா ஒரு ஷார்ட்ல ஒரு மென்னுக்கு வந்து அந்த உமன் வந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப்பை நீங்க எந்த மாதிரி அணுகுறீங்க ஒரு ரைட்டரா? இந்த படத்துல அதை எந்த மாதிரி அணுகிறீங்க? ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு லேர்னிங்காக தான் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு புரிதல் இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது இன்னும் வேற மாதிரி நான் மெச்சுவர் ஆயிருப்பேன். இப்போ நான் 10வது படிக்கும் போது ஒரு 7வது படிக்கும் போது ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணேன். அப்போ லவ்னா இதுதான் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருந்தது இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான், சேர்ந்து ஒரு 10 பேர் சுத்தது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அப்போ நினச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் அப்புறம் சேர்ந்து 10 பேர் சுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்ம கூட ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் நமக்கு உண்மையாக இருக்கிறவன் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் வரும். அதே மாதிரி லவ்வும் நம்ம தள்ளி நின்று பார்க்கறது தான் காதல் அப்படின்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தைய லவ் பண்ணா வாழ்க்கை பூரா அவ கூட தான் அவளை லவ் பண்ணி அப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயுமே ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த ஜோன்ல நான் சொல்றதை நீ கேள், ஒரு ஆணாதிக்க சமுதாயத்துல தான் நம்ம வளர்ந்துருக்கோம்ல, ஸோ அந்த ஜோன்ல இருந்திருக்கும். அது எல்லாமே மாறி இருக்குல்ல. இப்பதான் அந்த தாலி மேட்டர் வந்து ஏன் பையன் தான் ஒரு பொண்ணு கழுத்துல அந்த ஆணாதிக்கம் வந்து அங்கிருந்தே ஆரம்பிக்குது இல்ல. எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கும்போது ஏன் பையன் தாலி கட்டிக்க மாட்டேங்கிறான்? இப்ப பொண்ணுக்கு மட்டும் ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ ஒரு ஒரு ஆபீஸ்க்கு போறோம்னா ஐடி கார்டு மாதிரி ஒரு பொண்ணுக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு ஐடி கார்டு இருக்கு. இந்த பொட்டு வச்சுக்கிறாங்க, மெட்டி போட்டுக்கிறாங்க, பசங்களும் மெட்டி போடுற விஷயம் இருக்கு, ஆனா எத்தனை பேர் போடுறாங்கன்னு தெரியல. ஒரு பையன் வெளில போனா அவன் கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்றது அவனை பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஒரு பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தாலியை பார்த்தோம் மெட்டியை பார்த்தோம். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது ஏன் இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் நீங்க பார்த்தா அந்த தாலி மேட்டரை வச்சு சொல்றேன். மற்றபடி நிறைய விஷயங்கள், ஒரு யார் வந்து யார் சொல்றதை கேட்கணும், 2 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கும் அப்படின்னா ஏன் ஏன் வந்து ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ எவ்வளவுதான் நம்ம வந்து முற்போக்குவாதம் பேசுறோம், ஃபெமினிசம் பேசுறோம், என்ன பேசுறோம், இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு
பொண்ணுதான கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா, அது இன்னும் சேஞ்சே ஆகலைல்ல. எவ்வளோ பயங்கரமா ஃபெமினிசம் பேசுற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு புருஷனை தான் போயிட்டு இருக்காங்க. விஷயங்களை ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ண, நீங்க பேசுற விஷயங்கள ஃபெமினிசமா இருக்கட்டும் இல்ல இன்னும் சில விஷயங்கள், ஃபெமினிசம் மட்டும் இல்ல ஜென்ரலா நிறைய எனக்குள்ள இருக்கிற கேள்விகள், எனக்கு ஜென்ரலா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கேள்விகள் வரும் அது எல்லாத்தையுமே இல்ல ஒரு சொசைட்டி மேல ஒரு கேள்வி வைக்கிறது ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு இசத்தை எடுத்து கையில வைக்கிறப்போ அது பீச்சியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது படத்துல, இல்லனா ரொம்ப மேல் டோப்பா அதை நம்ம காட்டிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரீச்சி இப்ப கத்தியில விஜய் சார் பிரஸ் மீட் சீன் ஒன்னு இருக்கும், அது பிரீச்சினும் நம்ம சொல்லலாம். நீங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பீங்க, புரியல, நீங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பீங்க, அது அது வேற அதோட. பட் அந்த பிரஸ் மீட் சீன் பயங்கரமான ஒரு சீன் இல்ல, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனியா நின்னு பேசுவார். அது பிரீச்சினும் எடுத்துக்கலாம், ஆனா அது ரொம்ப தேவையான ஒரு சீனும் எடுத்துக்கலாம். அது அது எந்த அளவுக்கு அந்த எமோஷனை கரெக்டா கடத்துறோம் அப்படின்றதுதான். இப்ப சில படம் எல்லாம் இருக்கு, இஸ்ரேலியன் பிலிம் மேக்கரான எல்லாம் எனக்கு தெரியல, அவர் வந்து படம் பண்ணக்கூடாதுன்னு அவரை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு படம் பண்ணிருப்பாரு, வெறும்னா ஒரு கதை சொல்லுவாரு. This is not a film. So, அப்படினா அவர் கதை சொல்றது is actually preachy தான். Like, somebody is talking for 2 hours. அது ஒரு படம் தான், அவர் ஒரு கதையை தான் சொல்றாரு. நீ என்ன படமே பண்ணக்கூடாதுன்னு நான் இப்படியும் படம் பண்ணுவேன் அப்படின்ற அவர் ஒன்று பண்றாருல்ல. சோ அது preachyனா அது எந்த அளவுக்கு அந்த எமோஷன் கரெக்டா கடத்தப்படுது அப்படின்றது தான். இப்போ அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டான்னா அவனுக்கு அது preachyயா ஃபீல் ஆகும். இல்ல அவன் எமோஷனலே கனெக்ட் ஆகி ட்ராவல் பண்ணா அப்படின்னா அவன் அதை அக்செப்ட் பண்ணிப்பான் அந்த சொன்ன. ஸோ preachyயா இருக்கா இல்லையான்றது எனக்கு நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். இது வரைக்கும் பார்த்தவங்க யாரும் பெருசா அப்படி சொல்லல, எல்லாரும் பயங்கர பாசிட்டிவா தான் சொல்லிருக்காங்க. இப்ப இந்த யோஷம் புலிக்கே வந்து உங்களுக்கு நிறைய யோசியம் ஒன் டூவும் பிரீச்சின்னு சொல்லலாம். நீங்க ஒன்ல வந்து சௌந்தர்யாவோட அந்த ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒரு சில விஷயம் சொல்ல ஒரு 4 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். டூலியும் கிளைமேக்ஸ்ல நானும் சௌந்தர்யாவும் தான் அந்த சூசைட் பண்றதுக்கு முன்னாடி லென்தா கேமரையும் கேமரா நோண்டி பேசியிருப்போம். ஸோ அது அதுவும் பிரீச்சி தோணியில இருந்த மாதிரி என்கிட்ட யாரும் சொல்லல. ஸோ நிறைய விமர்சனம் வந்து எப்படி வந்துச்சுன்னா இப்போ யோசியம் புலி 2 நினைக்கிறேன், இப்போ எஸ் ஆல் மென்னு இப்போ நிறைய பேசிக்கிறாங்க. ஸோ இது வந்து அதுக்கு எதிராக இருக்குன்னு, அந்த எஸ் ஆல் மென்னுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு ஒரு சேஃப் கார்டிங் ஒரு விஷயம் தான் வைங்களேன். இப்போ இப்போ ரோட்ல வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், எல்லா நாயும் கிடைக்காது. ஆனா இப்போ 10 நாயில் ஒரு 3 நாய் கடிக்குது அப்படின்னாலே இங்க நாய்கள் எல்லாமே பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு கம்மியான ஆட்கள் இருந்தாலுமே அது அது ஒரு பயத்தினால பண்ற ஒரு விஷயம் தான். நாயை வந்து எக்ஸாக்ட் கம்பாரிசனா அப்படி சொல்லல, சும்மா ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். சோ அதை கேப்ஷன்ல எல்லாம் அதுவும் போட்டுறாதீங்க. அது அது நேச்சுரலி வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் தி அதர் சிக்ஸ் டு ஹாவ் ஃபியர் ஆர் இட் இஸ் தேர் இன்செக்யூரிட்டியில் ஒரு இன்செக்யூரிட்டின் வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். அது சரி, ஜென்ரலாகவே வந்து த வீக்கர் செக்ஸ் அகைன் நான் அப்படி மீன் பண்ணல, விக்டிம்ஸாக இருக்கிறவங்க தே ஜென்ரலி சிறுபான்மைன்னு சொல்லிடலாம். ஆமாம் ஆமாம், டேக் அ சேஃப் கார்டிங் மெஷரில். ஸோ அந்த ஜோன் தான் நீங்களுமே ஒத்துக்கிறீங்க. நிறைய படங்கள்ல வந்துட்டு லெஸ்பியன் ரெப்ரசன்டேஷன், 3rd பாலின ரெப்ரசன்டேஷன் இருக்கிறப்போ அது வந்து சரியா இன்னும் தமிழ் சினிமால வரப்படலங்கிறது என் விமர்சனமா இருக்கு. இந்த படத்துமா வர ஆரம்பிச்சு, கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த படத்துல அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எழுதிருக்கீங்க? அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி இருந்துச்சு, ஐம் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, அது நீங்க படம் பாருங்க, இதுல அந்த விஷயம் பெருசா டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, அது ஒரு ஒரு ஜோன்ல இருக்கும் அந்த அந்த சீன். சோ அது அதை பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது. ஓகே, இதுலதான் இதுல அந்த 3rd பாலினம் பத்தி இதுல பெருசா டிஸ்கஸ் பண்ணல. திஸ் ஃபிலிம் இஸ் நாட் அபவுட் தட். ஹாட் ஸ்பாட் யோஷம் புலி ஸ்டோரிஸ் அப்படின்னு இருந்துச்சு, ஒரு 3-4 கதைகள் இருக்குதா அந்த படம்? 4 கதை, 4 anthology இல்ல பட் 4 கதை, 4 தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு லேயர் ஒன்னு இருக்கு. ஓகே, அது anthology னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே, மெயின் ஸ்டோரியா ஹைப்பர்லிங்க் படம்னு சொல்லிக்கலாம்ல. மெயினா இந்த படம் பேசுற விஷயம் எதுவா இருக்கும்? ரிலேஷன்ஷிப் பத்தியா, எதை பத்தி? ஓகே, ஒவ்வொரு கதையில என்ன பேசுறோம் அப்படின்னா, ஒன்னு வந்து ஒரு மேரிட் கப்பல், மேரேஜ் லைஃப்ல இருக்கிற கப்பல்ஸ் எல்லாருக்கும் அந்த கதை பயங்கரமா கனெக்ட் ஆகும். அந்த விஷயங்கள் பேசிடுவோம். ஒன்னு இஸ் அ வெரி ஷாக்கிங் கதை, அது வந்து சென்சார்ல சில விஷயங்கள் போயிருச்சு, அதனால இப்ப நீங்க பார்க்கும்போது அது முழுமையா இருக்காது, அது அன்கட் வெர்ஷன். அது ட்ரைலர் பார்க்கறப்பவே தெரியும் சென்சார்ல எதுவுமே இருக்காது. அன்கட் வெர்ஷன்ல சில விஷயம் ரிலீஸ் பண்றோம், அப்போ பார்த்தா தெரியும். அது ஆக்சுவலி எனக்குள்ள இருந்த கேள்வி. இப்போ சொசைட்டில வந்து 2 விஷயம் இருக்கு, இங்க அது சரியா இருக்கு, இங்க தப்பா இருக்கு, இங்க தப்பா இருக்கிறது, இங்க சரியா இருக்கு, இது ஏன் இப்படி, இப்போ எது சரி தப்பு, எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ரூல்ஸ் தானே அப்படின்ட்டு நான் சொசைட்டியை க்வெஸ்சன் பண்றதுதான். நீ கேள்வி கேட்க கூடாது அப்படின்ட்டு அதை தூக்கிட்டாங்க சென்சார்ல. ஸோ அது அதுக்கப்புறம் வரும், பட் இப்போதைக்கு அது ஒரு மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னொரு கதை அகைன் ரிலேஷன்ஷிப் ஓரியன்ட் தான், அது வந்து ஈக்வாலிட்டி
பேசுகிற படமாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஈக்குவாலிட்டின்னு நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், பட் அதோட ட்ராவல் வந்து பயங்கர எப்படி சொல்கிறது செருப்பால் அடித்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக காமெடியாக தான் இருக்கும், ஹார்ட் ஹிட்டிங்காக சொல்லியிருப்போம் என்னடா இது அப்படின்ற, ஆமாம்ல இப்படி எனக்கு நடந்தா அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்கும். இன்னொரு கடைசி கதை கலையரசன் கதை, இஸ் எ வெரி எமோஷ்னல் ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். ரொம்ப நாள் எனக்குள்ளே இருந்த ஒரு கோவம் அதை நான் அப்படியே கொட்டி தீர்த்திருக்கேன்னு சொல்லலாம். அந்த கதையில் கண்டிப்பாக சென்சாரில் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன அப்ரிசியேட் பண்ணாங்க. அன்னைக்கு போர்டில் பார்த்த அஞ்சு பேருமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் த சொசைட்டி ரைட் நவ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் யூ அப்படின்னு சொன்னார். ஸோ முக்காவாசி பேருக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். அவங்க ட்ரெய்லர் பாக்குறப்போ நிறைய ஷாக்கிங்கான எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து அப்பா நான் செக்ஸியா இருக்கேனான்னு கேக்குற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயம் நீ ஒரு ஷாக் வேல்யூ குடுக்கறதுக்காகவே நீ வந்து ஒரு படம் பண்ணனா அது சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க எப்பயுமே. நீங்க வந்து எழுதுறப்பவே வந்துட்டு ஷாக் வேல்யூல இருந்து எழுத ஆரம்பிப்பீங்களா, இல்ல எழுதிட்டு அது ஃப்ளோலயே உங்களுக்கு ஷாக் வேல்யூஸ் நிறைய வந்துருது அவங்க கதையில? கதையே அந்த ஒரு ஷாக் வேல்யூ இருக்கிற கதை அப்படின் போது நம்ம எழுதும் போது தெரியல, அது நான் நினைச்சு எழுதுறேன்னு தெரியல, அது எழுதுற ஃப்ளோன்னு நினைக்கிறேன், அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. பட் ஜென்ரலா நான் எப்படி கதை எழுதுவேன் அப்படின்னா, இந்த கதைகள் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இதுதான் கதை அப்படின்னு யோசிச்சுட்டு அதோட டிராவல் இப்ப ஸ்டார்ட் மிட் பாயிண்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அந்த பிளாட் பாயிண்ட் ஒன்னு மிட் பாயிண்ட் எண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அங்க எல்லாமே ஷாக்கிங்கா சில விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஃபார் த ஃபிலிம் படத்துக்கு சம்பந்தமே இல்லாம இல்ல, அந்த படத்துக்குள்ளேயே அது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் தான். சோ அந்த ஜோன்ல எழுதுறோம். ஃபார்மேட்டை வச்சுட்டு அதுக்கு தான் ஒரு கதை பண்ணி எழுதுறீங்க. ஆமாட்டனா உங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்காவே அந்த ஷாக் வேல்யூ எல்லாம் பெருசா ஃபுல்லா அடியல் இல்ல, அடியல் இல்ல. ஆமா ஆமா, இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம்ன்றதுனால அந்த ஜோன்ல இருக்கு. அடுத்து நான் ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்றேன், அதுல இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது ஒரு ப்ராப்பர் யூ சர்டிஃபைட் கிளீன், ஒரு ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட இல்லாம ரொம்ப அழகான ஒரு காதல் கதையா இருக்கும். ஸோ இந்த கதை இதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னும் போது அது இப்ப பிகே பாத்திருப்பீங்க, பிகேல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கதைக்கு அது தேவை அப்படின்றதுனால பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோன் தான் வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஹவு சென்சார் போர்டு ஒர்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டபிள் ஃபிலிம் மேக்கர்ஸ்ட்டை பேசுகிறப்போ அவங்க சொன்னது, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்சார் போர்டுக்கிட்டே நீங்கள் இதை விளக்கிட்டீங்கன்னா அவங்க அதை வச்சிருவாங்க, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இடத்துல கெட்ட வார்த்தை வச்சா மட்டும்தான் வந்து அவங்க அதை வந்து தூக்குறாங்க இல்லை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து பொலிட்டிக்கலி வந்து அவங்க வந்து ஒரு பயாஸ்டாக இருக்காங்க, அந்த ஒரு விமர்சனம் காமனாகவே இருக்குது இங்கே பார்க்குற ஆடியன்ஸ் கிட்ட இருந்தே இருக்குது. நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக நீங்கள் சென்சார் போர்டு இப்போ இதுலேயே நிறைய விஷயம் போயிருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்படி பார்க்குறப்போ நீங்கள் சென்சார் போர்டு வந்து எப்படி இருக்குதா நினைக்கிறீங்க? சென்சார் போர்டு வந்து நான் எந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லலாம் எனக்கு தெரில, அதனால அப்படியே யோசிக்கிறேன் எவ்வளோ அப்படியே சாஃப்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு தெரில. அவங்க வந்து ஒரு ஒரு குரூப்பு, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு உள்ளேருந்து பண்ணுறாங்கன்றதுனால அப்படியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் கெட்ட வார்த்தைகள்லாம் டோட்டலாக வேற ப்ரோ, அது வைக்கிறோம் வைக்கலன்றதெல்லாம் அவங்க ஜென்ரலாகவே வந்து இல்லை. கெட்ட வார்த்தையே வந்து நான் பார்க்குறப்போ ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, ஒரு ஓல ஸ்டார்ட் பண்ற ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, பால ஸ்டார்ட் பண்ற கெட்ட வார்த்தைக்கு மியூட் போடுறாங்க, எனக்கு என்ன ஹைராக்கி டிஃபரன்ஸ்னு தெரியல. எனக்கும் அது எனக்கு இப்போ இந்த படம் ஏ தான், ஏ சர்டிஃபிகேட் தான், நான் நிறைய கெட்ட வார்த்தைகள் மியூட்டு. இப்போ மூணே இடத்துல நீங்க சொல்றத வந்து மூணு இடத்துல அலோவ் பண்ணிருக்காங்க. இது ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான், 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் வந்து பார்க்க போறாங்க, கெட்ட வார்த்தை இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஆனா ஓகே, எனக்கு கெட்ட வார்த்தை கூட பிரச்சனை இல்லை, எனக்கு என்னன்னா அந்த கண்டென்ட் இருக்குல்ல, சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு அவங்க அப்செக்ட் பண்றாங்க. அது அது எப்படின்னா ரொம்ப ஒரு அவங்க அதை சென்சிட்டிவ்னு சொல்றாங்க, அதை ஆக்சுவலி சென்சிட்டிவ் ரொம்ப அந்த ரிலீஜன் ஓரியன்டா இருக்கோ அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை நம்ம எதுவுமே சும்மா கூட இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. பொலிட்டிக்கலியும் யாரையும் இது பண்ணக்கூடாதுன்றதுலலாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது தான் என்னோட கருத்து. அது வட சென்னையில் நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும். பட் நான் ரீசெண்டாக வேற ஒரு ஃபிலிம் மேக்கர்கிட்டையும் பேசினேன் சென்சார் ரிலேட்டடாக, அவர்லாம் கோவப்பட்டு தான் பேசுகிறார், பேர் சொல்ல வரும்ல, பட் அவர்லாம் கோவப்பட்டு தான் பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு சில படங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க, இது என்ன கணக்குனே, ஏன் சென்சாரில் என்னன்னா நம்ம போய் உட்காந்து அந்த படத்துக்கு நீங்கள் அலோவ் பண்ணி அப்படின்னு நம்ம பேச முடியாது, பேசக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லுவாங்க, நீங்கள் கம்பேர் பண்ணி பேசாதீங்க இந்த படத்தை பற்றி மட்டும். இப்போ கோர்ட்டுக்கு போகிறோம்னா ஒரு தீர்ப்புனா இன்னொரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி நம்ம பேச முடியும், ஆனால் இங்கே அது அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது ஒரு பெரிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நீங்க ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கூட இதை பத்தி எல்லாரையும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வச்சுருங்க பேசலாம். அதுதான் அந்த ப்ராசஸே ஒரு மாதிரி. படுத்து நான் கதை எழுதினேன் அப்படின்னா லவ் ஸ்டோரி எல்லாம் பிரச்சனை இல்லை, அடுத்து ஒரு போல்டான ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா எழுதும் போதே மைண்டுக்குள்ள முதல்ல ஐயோ இதுக்கு இவங்க எப்படி சொல்லுவாங்களே, அதுக்கு அப்படியே அப்புறம் கடைசியில நம்ம எதுவுமே எழுத முடியாது, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு
முதல்ல வந்த மாதிரி அந்த ஜோன்ல தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம ஏதாச்சும் போல்டான ஒரு அட்டம் எடுக்கிற போல அது வந்து கஷ்டமா இருக்குதா சென்சார் போட்டு போய் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். பிகே எல்லாம் எனக்கு எப்படி அவங்க படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவ்வளோ போல்டா பண்ணிருப்பாங்கல்ல எப்படி இப்போ இருக்கிற சினாரியோல. எனக்கு தெரிஞ்சு அப்பவுமே ஆக்சுவலி அந்த படம் சில பிரச்சனைகள் தாண்டி தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போ ரொம்ப ஐ திங்க் த ஹேண்ட்ஸ் ஆர் டைடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்படி இருந்தா என்ன, நம்ம கடைசி வரைக்கும் மரத்தை சுத்தி சுத்தி லவ் பண்றதையும் ஹீரோ வில்லன் அப்படி வாங்குறதையும் இதுதான் எல்லாம் கடைசியில் அப்படிதான். இப்போ நானே அடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு, இப்போ இதே ப்ரொடியூசருக்கு நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு போல்டான ஃபிலிம் சொல்றேன், விக்கி வேணாம்ப்பா இந்த படத்துலயே இதெல்லாம் ஆச்சுல அப்படின்ற மாதிரி வரும். நம்ம சிம்பிளா ஒண்ணு பண்ணிடலாமே அப்படின்னு போது நம்ம உடச்சு ஒண்ணு பண்ணவே முடியாது இல்ல, எல்லாரும் பண்றதே நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்ப யார்தான் தைரியமா ஒரு விஷயத்த பேசுறது, க்வெஸ்சன் பண்றது? இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்லா நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, கலையரசனா இருக்கட்டும், கௌரி கிஷனா இருக்கட்டும், எல்லாருமே. இந்த ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, இவங்க எல்லாம் இந்த ஸ்கிரிப்ட எப்படி ஃபர்ஸ்ட் கேட்டவனே ரியாக்ட் பண்ணாங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுமா எப்படி சொல்லணும்? எப்படி நானும் யோவிஷ் எட்டு பேர் இருக்காங்க, எட்டு பேருமே ஜாலி. இப்போ வரைக்குமே ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் தான். கலையரசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட கதை தான் கடைசி கதை, அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனலான ஒரு கதை. கடைசியில் அவர் ஒரு 8 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று ஒரு லென்த்தியாக ஒரு கிட்டத்தட்ட கத்தி ப்ரெஸ் மீட் மாதிரி, அதுக்கு தான் அந்த ரெஃபரன்ஸ் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட்டில் ஃபர்ஸ்ட் டேக்லேயே பேசிட்டார். அங்கே எல்லாருமே கிளப் பண்ணாங்க அவர் பேசி முடிச்சோன்னே. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஆண்டி மாஸ்டர் கதை ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கதையா இருக்கும். இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங்கா இருக்குது அவரை பாக்குறது அப்படி ஒரு ரோல்ல. அவர் இப்போ வரைக்கும் ஐயோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஏதாவது திட்ட போறாங்க அப்படின்ற ஒரு ஜோன்ல அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், இப்போ அப்படி இல்லை, ஓரளவு ஷாக்கிங்கா இருக்கும். மற்றபடி சுபாஷ் திட்டமிரட்டி ஹீரோ இதில் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பிளே பாய்ஷான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால பெண்களை கவர்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதனால அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதித்யா பாஸ்கர் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ரோல் அவர் நடிச்சிருக்கிறது, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட ரோல். கௌரி ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அம்மா அபிராமி நல்லா பண்ணியிருக்காங்க, ஜனனி ஹியர் அகேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கம் இருக்கு, இன்டர்வல் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன, அதே மாதிரி ஒரு ஒரு சீன்லையும் ஆடியன்ஸ் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படி யோசிச்சு யோசிச்சு எழுதுற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. நீங்க அந்த மைண்ட்ல எடுத்துப்பீங்களா? இப்ப சென்சார்ஷிப்பை வந்து மைண்ட்ல எடுத்துக்கிற மாதிரி எழுதுறப்போ ஒருவேளை இதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா உங்களோட கதையில உங்களோட நீங்க சொல்ல போற விஷயம் எல்லாமே ஆடியன்ஸுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத விஷயங்கள் தான், ஷாக் தர விஷயங்கள் அப்படிதான். இந்த படத்துல எல்லாமே ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா ரிலேட் ஆகிற விஷயமா தான் இருக்கும். ஓகே, இப்போ என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த தான் நான் இதில் என்னை சுற்றி நடக்கிற விஷயம், என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக ரிலேட் ஆகிற விஷயங்களாக தான் இருக்கும். ஆமால அதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு மாதிரி அவனை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், அவனை குத்துற மாதிரி இருக்கும், அவனை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த சூழ்நிலை தான். அது ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆச்சு, அது பல பேருக்கு வேற மாதிரி பேசி இருந்துச்சு, எல்லாரும் வில்லன் கேட்டிருக்கீங்க. ஐயோ, 2-3 நாள் முன்னாடி அத பத்தி பேசிட்டு இருந்தோம் பிரதர், அங்க வந்து சர்காஸ்டிக்கா சொல்ற விஷயத்தை கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. இப்ப ரீசெண்டா லவ்வர் ரிலீஸ் ஆச்சு, அதுல மணிகண்டன் கேரக்டர். ஆமா, மணிகண்டன் பண்றது எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு இருந்தாங்க. நான் பாக்கல தியேட்டர்ல, அதாவது நான் இப்போதான் 2 டேஸ் முன்னாடி தான் படம் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஆனா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், ஆனா அவன் மணிகண்டன் பண்றதுக்கெல்லாம் கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஆடியன்ஸ் அப்படின்றான். என்னடா சொல்ற அப்படி உடனே நான் அவன் கிட்ட இதை சொன்னேன். ஓ, நேர்கொண்ட பார்வையிலயும் இதே மாதிரிதான் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கிட்ட இதை பத்தி பேசினேன். அதேதான் நீங்க சொல்றீங்க, அதான் நானும் சொல்றேன். இப்ப ஏன்னா இப்போ உங்க கதைக்கு இந்த இதெல்லாம் மைண்ட்ல இருக்கும்ல, நம்ம சீரியஸா இந்த விஷயத்த சொல்றோம். இப்ப தாலி கட்டுற விஷயமே நான் பாக்குறப்போ ஒரு பார்வையா இருக்கு, இதே வேற ஒரு ஆள் பார்த்தானா அதுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், சிரிப்பான், எதனாலும் பண்ணலாம். சோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல, ஜனரஞ்சக ஆடியன்ஸ் சொல்றாங்கல்ல, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரைட்டிங்ல? இல்ல, அதுக்காக நம்ம அவனுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு இருக்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு குண்டா இருக்கிறவன கலாய்ச்சா அவன் சிரிப்பான், அதுக்காக நம்ம குண்டா இருக்கிறவன கலாய்க்க முடியாது இல்ல. இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் காமெடியை சிரிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதுக்காக நம்ம அதை பண்ண முடியாது இல்ல. சென்சார்லயும் இதே தான் வந்து ஒரு டிஸ்கஷன்ல வந்து அவங்க பேசும்போது, நம்ம ஆடியன்ஸ் இன்னும் அவ்வளவு மெச்சூர் ஆகல இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், சார் நம்ம தானே சார் மெச்சூர் ஆகணும், நாம அவன் மெச்சூர் ஆகல அப்படின்றதுக்காக நாம அதே மாதிரி படம் எடுத்துட்டு அவன் எப்பதான் மெச்சூர் ஆகுது. ஏன்னா படத்தை பத்தி தான் நிறைய விஷயங்கள், நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது எல்லாமே படத்தை பார்த்து, ஒரு படத்தை பார்த்தா ஒரு ஹீரோ எப்படி லவ் பண்றான்னா இதே மாதிரி தான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி இப்படிதான் கலாய்க்கிறாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதே காமெடி தான் யூஸ் பண்றேன். அப்ப படம் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குது அப்படின்னு போது, நாம தானே சார் அவனை எஜுகேட் இஸ் அ பெரிய வேர்ட், பட் அவன் மெச்சூரிட்டிக்கு நம்ம பண்ணக்கூடாது இல்ல, நாம தானே அவனை மெச்சூர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு
கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு ஜோன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காலங்காலமாக ஒரு ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கின்றதுனால அதையே ஃபாலோ பண்ணுறதுனால அது கரெக்டுன்னு ஆயிராது. இப்போ புருஷனை இழந்த இந்த படத்தில் ட்ரெய்லர் நீங்கள் டைலாக் பார்த்துருப்பீங்க, விதவியாகி முத தடவை வெள்ளை ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுலேருந்து நிலாவில் முதல்ல கால் எடுத்த மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ யோசிச்சு பாருங்க, விதவையா ஒரு ஒரு பொண்ணு வந்து புருஷனை இழந்துட்டாலே வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது தான் கலாச்சாரமாக காலங்காலமாக இருந்துட்டு இருந்தது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது முதல் வாட்டி ஒரு பொண்ணு வந்து இல்லை நான் வந்து வெள்ளை ட்ரெஸ் வெள்ளை சாரி கட்ட மாட்டேன் அப்படின்னு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாள், கலர் சாரியோ வாட் எவர் போட்டிருப்பாள். அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கும், எவ்வளோ பேர் அவளை கேவலமா பேசியிருப்பாங்க, எவ்வளவு பேர் அசிங்கமா பேசியிருப்பாங்க, என்னென்னமோ நடந்திருக்கும். எனக்கு அதை அதை பத்தி ஒரு பயோபிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அது உண்மையா யார் முதல் பண்ணான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ எடுத்தாலும் இமேஜினரி கதையை தான் எடுக்க முடியும். பட் அவங்க அதை அதை பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்த முத உடச்சு நான் ஏன் வெள்ள ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு பயங்கரமான தைரியம் வேணும்ல. அதை தான் சொல்றேன். ஸோ எல்லாருமே அதை பண்றாங்கன்றதுக்காக அதை நம்ம எக்ஸாக்டா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலி லவர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, லவ் டுடேக்கான ஒரு பதிலாக தான் லவர் படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. லவ் டுடே நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன், தியேட்டர்ல ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியா ஃபன்னா இருந்தது. ஆனா எப்படி பார்த்தாலும் அது ஒரு மேல் சாவனிஸ்டிக் ஃபிலிம் தான். லவ்வர் வாஸ் அன் எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு த ஃபிலிம். இட் வாஸ் அ வெரி பியூர் ஃபிலிம், ஒரு பியூர் ஜானர் ஃபிலிம். அது அவங்க தப்பா எதுவுமே சொல்லலை, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு லவ்வருக்கு கிடைச்ச லவ் டுடே கிடைச்ச அளவுக்கு ரிசப்ஷன் கிடைச்சதா அப்படின்னா எனக்கு கேள்விக்குறிதான். ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிக்கு இதை விட பொருத்தமாக டைட்டில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஹாட்ஸ்பாட் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி எல்லாம் கனெக்ட் ஆகுது, ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆக முடியும். ஓ ஓகே, எங்கேருந்து டைட்டில் இப்படி வைக்கலாம்னு தோணுச்சு? ஆக்சுவலி முதல்ல மாடர்ன் பஞ்சாயத்து தான் டைட்டில் வச்சிருந்தோம். ஓகே, டைட்டிலே பஞ்சாயத்து இருக்கு, அதனால இன்னொன்று மாடர்ன் லெவன் ஒரு சீரீஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபீல் ஆயிரும்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நான் ஹாட்ஸ்பாட்னு சஜஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வியாக தான் இருக்கு. சும்மா ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுப்போம். தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து மாறிட்டாங்க, எல்லாரும் மலையாள படங்கள் நிறைய பாக்குறாங்க, தமிழ் படங்கள் ஓட மாட்டேங்குது, சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது நிறையா. அஃப்கோர்ஸ் நீங்களுமே வந்துட்டு ஒரு அன்கன்வென்ஷனலான படங்கள் கொடுத்தால் தான், இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள், ஒன்று ஓடிடியில் போச்சு, இப்போ அடியே வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. நிஜமாவே இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சின்ன படத்தை, ஐ மீன் அவங்க சொல்ற சின்ன படத்தை பிட்ச் பண்றது கஷ்டமா தான் இருக்குதா இப்பயுமே? சின்ன படத்துக்கு தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஸ்டார்டிங்ல. ஆனா படம் நல்லா இருக்குன்ற வேர்ட் ஆஃப் மவுத் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா நேச்சுரலி அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்ல. நேச்சுரலி ஆடியன்ஸ் யார் படத்துக்கு வந்து பாக்கணும்ன்றது அவன் தான் டிசைட் பண்றான். அப்படி டிசைட் பண்றது நீங்க இந்த அளவுக்கு அந்த படத்தை அதுக்கு முன்னாடி ப்ரமோட் பண்ணி அவன் வரலாமா வேணாமன்னு யோசிக்க வைக்கிறீங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ சின்ன படம் தான் ஓகே, ஆனால் மலையாள படங்கள் ஓடுதுன்னா ஏன் ஓடுது, அவனுக்கு பிடிச்சி கனெக்ட் ஆகி இப்போ தியேட்டருக்கு போய் பார்க்குறான்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவன் வருவான். ஸோ அவங்கள நம்ம தப்பு சொல்லவே முடியாதுல்ல. இல்லை மலையாள படங்கள் ஓடுறது பிரச்சனை இல்லை, சினிமா ஸ்னோ லாங்குவேஜ். ஆனால் என்ன ஒரு விஷயமா இருக்குதுன்னா, மஞ்சுமெல் பைசா எடுத்துக்காங்களேன், போய் பார்க்குறப்போ எல்லாருமே இந்த கிளைமாக்ஸ் சீனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போறதுக்காக தான் தியேட்டருக்கு வந்த மாதிரி இருக்குது பாக்குறப்போ. ஆமா, இப்ப தியேட்டருக்கு போனாலே முதல்ல டைட்டில் கார்டப்போ போட்டோ எடுத்துக்கிறானுங்க போடுறானுங்க. டேய், அந்த மொமெண்ட் நீ என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்ண நீ போன்ல எடுத்துக்கிட்டு இருக்க. அது எனக்கு இப்ப 2K கிட்ஸ் அப்படிதான் இருக்காங்க, அது எனக்கு புரியல. இப்போ ரீலீஸ் படங்கள் எல்லாமே ஓடுறது காரணமா அதான் தான் பாக்குறேன். இப்போ அந்த போனை இப்ப ஒண்ணும் இல்ல, தியேட்டருக்கு போன் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டா கண்டிப்பா யாரும் உங்களை கூட்டம் போகாதுன்னு நினைக்கிறேன். ரீலீஸ் தியேட்டர் உள்ளே போக மாட்டாங்க, அது கரெக்ட் தான், போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஏதாவது படத்தை நான் வந்து அதுல என்ன கதை இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குது, ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்காங்க, கதை எப்படி போகுது, அதுல ஏதாவது டேக் அவே இருக்குதா, அப்படி எதுவுமே யோசிக்காம இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கூட்டமா போயிட்டு ஒரு மாப் மென்டாலிட்டியை வந்துட்டு அங்க போய் நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா பாக்குறப்ப தெரியுது. நீங்க அந்த மாதிரி நோட் பண்றீங்களா தியேட்டர்ல பாக்குறப்போ? அதான், அது எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொல்ற ஒரு குரூப்பும் இருக்காங்க, இல்ல அது அது போடுறதுனால என்ன ஆயிர போகுது, மேபி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அதை நிறைய பேர் பண்றாங்க, அது ஓகே. லவ் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆயிடுச்சு, தியேட்டர்லயே கொஞ்சம் பேர் தான் பாக்குறோம், இப்படி எடுத்து போட்டுக்கடா போகுது, அது என்ன அந்த மென்டாலிட்டி, அது அது என்னால புரிஞ்சுக்க முடியல. சோ அதனால எனக்கு அது சரியா தப்பானே எனக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த ஒரு சீன் தாங்க, அந்த மேல அந்த தூக்கும் போது அந்த உண்டான காயமெங்கும் அந்த அந்த ஒரு மூமெண்ட் தான் படமே. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல அந்த தூக்குறதுக்கு பதிலா வேற ஒரு மியூசிக் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், படம் ஜஸ்ட் அனதர் ஃபிலிமா இருந்திருக்கும். அவ்வளவுதான், அந்த ஃப்ரெண்டு, இது ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இறங்கி போய் காப்பாத்துறான், அந்த காப்பாத்தி மேல வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து காதலோட கம்பேர் பண்ணி அதுவும் உண்டான காயம் எங்க மறந்து அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த சோன்ல அது ஆச்சு இல்ல, எனக்கெல்லாம் கூஸ் பம்ஸ் வந்துருச்சு. நீங்க ரைட்டிங்ல தியேட்டர் மூமெண்ட்னு சொல்லிட்டு எழுதுறது உண்டா, இதெல்லாம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? அடியே ஃபுல்லாவே தியேட்டர் மூமெண்ட்ஸ் அடியே, அந்த எப்போ அவன் ஆல்டர்னேட் ரியாலிட்டியில எழுந்திருக்கிறானோ அங்கிறது நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸா தான் எழுதியிருப்போம். முக்காவாசி மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃபோட பாதி வரைக்கும் ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃபோட எண்டு தான் அப்படியே கொஞ்சம் டிராப் ஆகி அது ஒரு நார்மல் ஃபிலிம் ஜோன்ல
ஃபுல்லாவே அப்படி எழுதியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு ரொமான்டிக் ஃபிலிமா முடிஞ்சதா இருக்கு. அப்படி பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவன் எங்க பேரல் யூனிவர்ஸ்ல இருந்திருக்கிறானோ அங்கிருந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல. அந்த செகண்ட் ஹாஃப்ல பாதி வரைக்கும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை ஒரு லவ் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணிட்டோம். அது அப்படி பண்ணாம ஃபுல்லாவே ஃபன்னா எண்டு வரைக்குமே அதை ஃபன்னா ட்ரீட் பண்ணி என் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுல தியேட்டர் மொமெண்ட்ஸா நினைச்சு எழுதல. ஆனா ஏன்னா இது முதல்ல ஓடிடிக்காக பண்ண படம் தான். ஸோ அந்த ஜோனில் தான் எழுதுனது. ஆனால் ஆக்சுவலி தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்குது இதில். ஸோ நான் பயங்கர ஆஃப்டர் அடியே இந்த தியேட்டரில் பார்க்க பயங்கர ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ இதை பார்க்கும்போது இங்கெல்லாம் இப்படி இப்படி ரெஸ்பான்சஸ் இருக்கும் அப்படின்ற தாட் மைண்டில் இருக்குது. ஸோ அது கரெக்டாக நம்ம நினச்சது நடக்குதா அப்படின்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலி அடியே வந்து முதல்ல ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்தது அதுல வந்து வேற ஒரு கேரக்டரோட பேச்சை கேட்டு அந்த கேரக்டர் வந்து எங்களை இதை ஒரு காதல் காவியம்னு நம்ப வச்சிருச்சு. நம்பி அதுக்கப்புறம் சில விஷயம் எல்லாம் பண்ணி கிளைமாக்ஸ்ல நாங்க லவ் பொழிஞ்சு தள்ளி எமோஷனலா அதெல்லாம் பண்ணி ஓ இது காதல் காவியம் தான் போல அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். ஸோ அதில் கற்றுக்கிட்ட விஷயம், உனக்கு என்ன தோணுதோ உன் இன்ஸ்டிங்ஸ் என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணு. இன்னொருத்தன் சொல்கிறான்றதுனால அதை எடுத்துக்கிட்டு நீ வந்து உன் இன்ஸ்டிங்ஸை தாண்டி ஒன்று பண்ணாத. உனக்கு ஒன்று சொல்லுவோம்ல அதை பண்ணு அப்படின்றது ஒரு பயங்கரமான பொருள் சார். என் படத்தோட என் பாயிண்ட் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, த லாஸ்ட் ஆக்ட் இந்த ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட் பாயிண்ட் ஒன், இன்ட்ரோல் பாயிண்ட் அதெல்லாம் போய் இந்த லாஸ்ட் ஆக்ட் அந்த கடைசி 10 நிமிஷத்தில் ஒரு அதுதான் லாஸ்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 2ல அந்த லாஸ்ட் ஆக்ட் தான் அந்த ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்ல இருந்து அங்க போய் ஓபன் எண்டிங்கா வந்து அவ முடிவை நாம எடுக்க கூடாதுல, அவகிட்டே விட்டுருவோம் அப்படின்னு ஒண்ணு பண்ணிருப்போம். அடியில எல்லாமே ஒர்க் ஆச்சு, கடைசியில அந்த லாஸ்ட் ஆக்ட் மட்டும் அப்படியே டிப் ஆயிடுச்சு. சோ இதுல அந்த பிரச்சனை இருக்காது. ஹாட் ஸ்பாட் படம் ஃபுல்லா பாத்துட்டீங்களா? நிறைய வாட்டி பார்த்தாச்சு. எப்படி வந்திருக்குது? சூப்பரா வந்திருக்கு, பயங்கர கான்ஃபிடென்ட்டா. படம் தியேட்டருக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா படம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலன்னு சொல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அடியில் எனக்கு சில செகண்ட் ஹாஃப்ல சில டவுட்ஸ் இருந்தது ஆக்சுவலி. பட் எனக்கு இதில் அந்த மாதிரி டவுட்ஸ் எதுவுமே இல்லை. இது வெறும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. வெறும் யூத்துக்குனா அதை டோட்டலாக வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். வெறும் ஃபேமிலி ஆடியன்ஸ்னா அதை டோட்டலாக வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதில் டார்கெட் ஆடியன்ஸா அப்படி இல்லைன்ற ஒரு விஷயம் தான் எனக்கு அது கியூரியஸாக இருக்கு. தியேட்டரில் எப்படி எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்றது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். நிறைய டாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணுது அந்த படம் பார்த்துட்டு தான். நிறையா தொடர்ந்து நல்ல கதைகள் பண்ணுங்க, நல்ல படங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம சத்யா மின்கலுக்குள்ள ஏசி ஆஃபர், எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யா ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 ஜெஸ்ட் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா.